மலக்குமார்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? ஒரு சில உருவ அமைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதை தாண்டி வானவர்களுக்கு எந்த கற்பனையும் நாம் கொடுத்து விட முடியாது. என்ன உருவ அமைப்பு? மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இறக்ககள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பறந்து செல்கிற இறக்ககள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எங்கே சொல்கிறான்? 35வது அத்தியாயத்தின் 1வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரி ஸமாவாதி வல் அர்லி ஜாயிலில் மலாயிக்கத்து ருசுலன் உலி அஜினஹதி மத்னா வசுலாசா வர்பா. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், வானங்களும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் தன்னுடைய தூதர்களாகிய மலக்குமார்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களாகிய மலக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அவர்களுக்கு 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ மத்னா வசுலாசா வர்பா, 3-3ஆகவோ 4-4ஆகவோ 2-2ஆகவோ அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 35வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது, பறந்து செல்கிற இறக்கைகள் இருக்கிறது என்பதை முதல் முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலக்குமார்களுக்கெல்லாம் அமீர் யாரு, தலைவர் யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரும் அல்லாஹுவிடத்திலே மிக மிக நெருக்கத்தில் இருப்பவரும் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நேசத்திற்குரியவரும் ஆகிய மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எத்துணை இறக்கைகள் இருக்கு? மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருப்பதாக பார்த்து விட்டோம், 2, 3, 4 என்று அல்லாஹ் தொடர்கிறான். இந்த வானவர்களில் தலைவராக திகழ்கின்ற ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எத்துணை இறக்கைகள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்? 600 இறக்கைகள் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தேன். உண்மையான தோற்றத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்புகிற அளவுக்கு காட்சி தந்தார். அவருக்கு அன்றைக்கு 600 இறக்கைகள் இருந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆக மலக்குகள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இறக்கைகள் உண்டு. அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடியவர் தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த மலக்குகள் வேறு ஏதாவது உருவங்களில் மாறி வருவதற்கு வாய்ப்புண்டா? 3வது பாடம். இந்த மலக்குமார்கள் வேறு ஏதாவது உருவங்களுக்கு மாறுதல் செய்து உருமாற்றம் அடைந்து இந்த மலக்குமார்கள் வருவதற்கு வாய்ப்புண்டா என்றால் உண்டு. மனிதர்களுடைய உருவிலே இந்த மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று நீண்ட 3 ஹதீஸுகள் உண்டு. 1, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மேனியில் எந்த ஒரு அழுக்கும் இல்லையாம். தலையெல்லாம் அப்பொழுதுதான் சீவப்பட்டதை போல இருக்கிறதாம். பயணத்தினுடைய எந்த களைப்பும் இல்லையாம். நேராக வந்தாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு முன்னதாக மண்டியிட்டு முட்டி கொண்டு அமர்ந்தாராம். முஹம்மது அவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை எப்பொழுது வரும், பல கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு புரிந்துவிட்டது வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று. தோழர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்தவர் ஃப்ரெஷ்ஷாக புதிதான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறார், நல்ல செழிப்பான முகத்தோடு. பயணக்களைப்போ அழுக்குபடைந்த மேனியோ தலைவிரி கோலமோ ஒன்றுமே இல்லை. எல்லா சஹாபாக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இஸ்லாம் என்பதற்கும் இஹ்சான் என்பதற்கும் எல்லா பதிலையும் சொன்னார்கள். அவர் கேட்டார், மறுமை எப்பொழுது வரும் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு நன்றாக தெரியுமே, அந்த மறுமை எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று எழுந்து சென்றார்கள்.
எழுந்து சென்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது யார் தெரியுமா? யார்? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள். எல்லா சஹாபாக்களும் ஓடி போய் பார்த்தார்கள், அவரை ஆளையவே காணோம். இப்படி ஒரு நபிமொழியில் பார்க்கிறோம், மனித உருவில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார். 99 நபர்களை கொலை செய்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் அந்த மனிதர் தௌபா செய்து திருந்தி ஒரு பாதிரியாரிடத்திலே போய், 99 கொலைகளை நான் செய்திருக்கிறேன், எனக்கு பிராயச்சித்தம் உண்டா என்று கேட்டார். 99 கொலைகளை நீ செய்திருக்கும் போது உனக்கு எப்படி மன்னிப்பு இருக்கும் என்று அவர் சொல்ல, அவரையும் கொன்று அந்த மனிதன் 100 பூர்த்தி செய்கிறான். திரும்ப இன்னொரு நல்லவரை பார்க்கிறான், எனக்கு ஏதாவது விமோச்சனம் உண்டா, இத்தனை மனிதர்களை நான் கொன்றிருக்கிறேன் என்கிறார். ஏன் விமோச்சனம் இல்லை, இறைவன் நாடினால் உன்னை மன்னிக்கலாம், நீ நல்லவர்கள் வாழுகிற பகுதிக்கு சென்று நீங்கள் வாழுங்கள் என்று அந்த மனிதன் நல்ல உபதேசம் செய்கிறார். அந்த மனிதன் திருந்தி அப்படியே நடந்து போயிருக்கும் பொழுது அவர் இறந்து போய்விடுகிறார். 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். மலக்குமார்களுக்குள்ள விவாதம், இவன் எந்த நன்மையும் செய்யவில்லை, இவன் நரகவாதி என்கிறார். இன்னொரு மலக்கு சொல்கிறார், இல்லை இல்லை, இவர் சொர்க்கவாசி, ஏனென்றால் திருந்தி வந்து விட்டார், இவர் சொர்க்கவாசி என்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்ல அல்லாஹ் இன்னொரு மலக்கை மனித உருவிலே அனுப்புகிறான். அந்த மனித உருவில் இருக்கிற அந்த மனிதர் சொல்லுகிறார், அவர் திருந்தி வந்த தூரத்தையும், அவர் பாவம் செய்தாரே அந்த தூரத்தையும், திருந்தி செல்வதாக நாடினாரே அந்த ஊரையும் நீங்கள் அளந்து பாருங்கள் என்கிறார். அளந்து பார்க்கும் பொழுது அவர் நல்லவர்களை நாடி வந்த அந்த தூரம் மிக மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்ற நபிமொழியில் கூட மலக்குமார்கள் மனித உருவில் வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வழுக்கை தலையன், வெண்குஷ்டம் பிடித்தவன், ஒரு கண் தெரியாதவன், 3 பேரிடத்திலும் ஒரு வானவர் மனித உருவிலே வந்த நபிமொழிகள் கூட உங்களுக்கு தெரியும். வழுக்கை தலை உள்ளவனிடத்திலே வருகிறார், உமக்கு என்ன தேவை என்று கேட்கிறார். நான் வழுக்கை தலை உள்ளவனாக, முடியில்லாத மனிதனாக நான் இருக்கிற காரணத்தினால் எல்லா மனிதர்களும் என்னை மதிக்காமல் ஒரு அவலட்சணத்திற்குரியவனாக என்னை பார்க்கிறார்கள் என்கிறார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு முடியிருந்தால் போதும் என்கிறார். உடனே அவர் தலையை தடவுகிறார், அழகான முடி தோற்றத்தோடு அவர் பழைய செழிப்போடு அவர் இருக்கிறார். வேறு என்ன வேண்டும், எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிறார். ஒரு ஒட்டகம் அவருக்கு கொடுக்கிறார். அந்த ஒட்டகம் பெரிதொரு காலத்தில் மிகப்பெரிய பண்ணையாக மாறுகிறது. வெண் குஷ்டரோகி இடத்திலே வருகிறார், உமக்கு என்ன? அவரும் தன்னுடைய நிலையை சொல்கிறார், அதையும் தடவுகிறார், வெண் குஷ்டம் சரியாகிறது. உமக்கு மீண்டும் என்ன வேண்டும்? எனக்கு ஒரு மாடு வேண்டும். அவருக்கு மாடு கொடுக்கப்படுகிறது, அதுவும் மிகப்பெரிய பண்ணையாக மாறிவிடுகிறது. கண் தெரியாத குருடரத்திலே வருகிறார், உமக்கு என்ன வேண்டும்? எனக்கு கண் தெரியாமல் இருக்கிறது, கண்ணொளி கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும். கண் பார்வை கொடுக்கப்படுகிறது உடனடியாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில். வேறு ஏதாவது வேண்டுமா? ஒரு ஆடு இருந்தால் நன்றாக இருக்குமே. அவருக்கு ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது, ஆடு பண்ணையாக மாறுகிறது. பிறிதொரு காலத்தில் அதே மாணவர் வருகிறார், வந்து நான் பரம ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஒட்டகத்தை தந்தால் நான் ஏறி பயணம் செய்வேனே, இதை அல்லாஹு உங்களுக்கு கொடுத்ததல்லவா என்று அந்த வானவர் அந்த ஒட்டகத்தை கொடுத்து தலைவழுக்கையுடைய அந்த மனிதனிடத்தில் பிறிதொரு காலத்திலே சென்றாராம். அப்போ அந்த மனிதன் சொன்னானாம், அல்லாஹு கொடுத்ததா, நான் சம்பாதித்தது, இது என்னுடைய பணம், என்னுடைய வல்லமையால் வந்தது. அப்போ நீங்கள் வழுக்கை தலையாக இருந்தீர்களே, எப்பொழுது நான் இருந்தேன் என்றெல்லாம் அல்லாஹுனுடைய அந்த ராமத்தை நிராகரித்து பேசினார்கள். உடனே அவர், அல்லாஹ் உம்மை பழைய நிலைக்கு திருப்புவானாக என்றார். அதே போல வெண்குஷ்டரோகி இடத்திலே வந்தார், அவரும் பெருமை பேசினார், இந்த மாட்டு பண்ணை அனைத்தும் என்னுடையது, நான் பரம்பரை பணக்காரன் என்றார். அவருக்கும் சபிக்கப்பட்டது, அவரும் பழைய நிலையை அடைந்தார். கண் தெரியாத குருடனிடத்திலே வந்தார், அவர் சொன்னார், எல்லாம் அல்லாஹு தந்தது, எத்துணை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவருடைய வர்க்கத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார் என்ற அந்த நபிமொழியில் கூட மலக்குமார்கள் மனித உருவிலே வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சொற்களை. அப்போ நாம் தெரிந்து கொண்டதே, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ரக்கைகள் உண்டு. மலக்குமார்கள் மனித உருவில் வருவார்கள் அல்லாஹு நாடிய நபர்களிடத்தில். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸுகளிலும் பொன்மொழிகளிலும் ஒரு சில மலக்குமாருடைய பெயர்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய திருக்குறானில் எத்துணை மலக்குமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய பெயர்களை குறித்து ஏதாவது நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா என்றால், அல்லாஹ்வுடைய ஆயத்தில் 2 அத்தியாயத்தின் 98 வசனத்தில் அல்லாஹ் 2 மலக்குமார்களுடைய பெயர்களை சொல்கிறான். 1, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ற ஒரு ஒரு வானவர். 2, மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம்
இந்த இரண்டு வானவர்கள்